கட்டணம் இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பேரன் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து முக்கிய தலைவர்கள் விலகி வருவது அக்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த மாதம் முரளி தியோரா மகன் மிலிந்த் தியோரா காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி ஏக்நாத் ஹிண்டே தலைமையிலான சிவசேனாவில் சேர்ந்தார். இதையடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். தற்போது முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பேரன் விபாகர் சாஸ்திரி காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ளார். உத்தரப்பிரதேச துணை முதல்வர் பிரஜேஷ் பாதக் முன்னிலையில் விபாகர் சாஸ்திரி பாஜகவில் இணைந்துள்ளார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எனக்கு பாஜகவின் கதவுகளை திறந்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர் அமித்ஷா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிரதேஷ் பாதக் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தாத்தா லால் பகதூர் சாஸ்திரியின் பார்வையை முன்னெடுத்து செல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கட்சி தலைமையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இண்டி கூட்டணிக்கு சித்தாந்தம் இல்லை, மோடியை அகற்றுவதே அவர்களின் நோக்கமாக உள்ளது. காங்கிரசின் சித்தாந்தம் என்ன என்பதை ராகுல் காந்தி சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸில் இருந்து அடுத்தடுத்து மூத்த தலைவர்கள் பாஜகவில் சேர்வது காங்கிரஸ் கட்சி தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.